السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين. وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم صدق الله العظيم يلا بحرم يهو الله ونام الله كوري تاهه صلوات سلام سنگمي بَرْمَانَارُ محمد مصطفى صلى الله عليه وسلم هلين ميدوم அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த வரலாற்று நிகழ்வை செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அலகந்துல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் குரான் கூறக்கூடிய இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி முடித்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களின் வரலாற்றையும் அன்னாருடைய மனைவி மக்கள் மற்றும் குடும்பத்தினருடைய வரலாறுகளையும் சொல்லி முடித்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் சொல்லலாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய குலஃபாவூர் ராஷிதீன்கள் நான்கு பேரினுடைய வரலாறுகளையும் சொல்லியதற்கு பிறகு கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் புனிதமான நாவினால் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதிகள் என்ற நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்களாகிய அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளை சொல்லி முடித்துவிட்டோம் அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்பமாக நுழைந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள் சஹாபி பெண்மணிகளினுடைய வரலாறுகளை பற்றி இப்பொழுது நாம் பேசுகின்றோம் இந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் கனம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பேசினோம் இந்த வாரம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய சஹாபி சையிதுனா அபு கத்தாதா ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே இயாலு நுகனம் ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியின் பேணுதலை பற்றியும் அன்னாரினுடைய பயபக்தியை பற்றியும் அன்னார் நபியின் மீது வைத்திருந்த அன்பையும் முஹப்பத்தை பற்றியும் கடந்த வாரம் விளக்கமாக நாம் கூறினோம் அதன் பிறகு இந்த வாரம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய செய்துனா அபு கத்தாதா ரலி அன்ஹு அவர்களை பற்றி இப்போது நாம் பேச இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த அபு கத்தாதா ரலி அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற போது ஏறக்குறைய பதிமூன்று பதினான்கு வயது இருக்கும் இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய புனித கரம் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பொதுவாகவே சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் பார்க்கும்போது அபு ஹுரைரா என்றும் அபு பக்கர் என்றும் அபு மசூத் என்றும் இவ்வாறு அபு என்றும் இது மாதிரியான உம்மு என்றும் இணைக்கப்பட்ட குன்யா என்று சொல்லப்படக்கூடிய பெயர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இப்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அபு கத்தாதா என்ற பெயர் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாகிவிட்டது என்று சொன்னாலும் அபு கத்தாதா ரலியலானோருடைய உண்மையான அசல் பெயர் அபு கத்தாதா என்பது அல்ல அது பின்னால் வந்த அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு அழைக்கப்பட்ட பெயராகும் ஆனால் அவர்களுடைய சொந்த பெயர் ஹாரிஸ் புனு ரிபி இஇ அல் அன்சாரி அஹு அன் ஹூ என்பதாக சொல்லப்படும் அல் ஹாரிஸ் புனு ரிபி ஐஇ ஹாரிஸ் என்பதுதான் அவர்களுடைய பெயராகும் ஹஸ்ரஜ் என்ற பனு பனுசலமா கிளையிலிருந்து பிறந்தவர்கள் தான் இவர்கள் ஹசரஜ் என்ற கூட்டம் மதினா நகரத்தில் பிரபலியமான ஒரு கூட்டம் நமக்கெல்லாம் தெரியும் ஹவுஸ் என்ற கூட்டத்தாரும் ஹசரஜ் என்ற கூட்டத்தாரும் மதினாவில் மிகுதமாக வாழ்ந்தார்கள் பெருவாரியாக வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் பெரியவனா நீ பெரியவனா என்ற போட்டா போட்டியில் பல விஷயங்களின் மூலம் அந்த ஹவுஸ் என்ற கூட்டத்தாருக்கும் ஹசரத் என்ற கூட்டத்தாருக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளின் மூலமாக வருடக்கணக்கிலே போர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நடைபெறும் நூற்றுக்கணக்கான பேர் அந்த போர்க்களங்களிலே இறந்து போவார்கள் இதெல்லாம் மதினாவிலே நடைபெற்று கொண்டிருந்த அன்றாட நிகழ்வு ஆனால் இவர்களுடைய இந்த சண்டை சச்சரவை மையமாக ஆக்கி அதன் மூலம் குளிர்காயக்கூடிய ஒரு கூட்டத்தார் மதினாவை சுற்றிலும் வசதி படைத்தவர்களாக செல்வாக்கு மிகுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வேலையே என்னவென்று சொன்னால் இது மாதிரியான மக்கள் சண்டை போடுவதன் மூலமாக நம்மிடத்திலே ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்றும் பொருளாதார நலிவு என்ற நிலை ஏற்பட்டு விடுமேயானால் அதன் பிறகு உதவிக்காக வேண்டி வட்டிக்கு தன்னிடத்திலே பணம் வாங்க வேண்டும் என்ற ரீதியில் இவர்களுடைய சண்டையை மையமாக கொண்டு தங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொண்ட ஒரு கூட்டத்தார் மதினாவை சுற்றிலும் செல்வாக்கு மிகுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் ஹசரத் என்ற கூட்டத்தார் அவுஸ் என்ற கூட்டத்தார் இரண்டு பேரினுடைய சண்டை சச்சரவை போக்கி அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை உண்டாக்கிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்முடைய நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களையே சாரும் ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எப்போது மதினா நகரத்திலே நுழைந்தார்களோ காலம் காலமாக ஏற்பட்டு கொண்டிருந்த தொற்று நோய்கள் உயிர்கொல்லி நோய்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டன அதேபோல அந்த ஊரிலே பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தாருக்கு மத்தியிலே இருந்த நிரந்தர பகைமை நீங்கி இவர்களை முஸ்லீம்களாக மாற்றியது மட்டுமல்லாமல் ஒரு பெரும் சேவையை கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் செய்தார்கள் அந்த சேவை என்ன அதுதான் சமூக நல்லிணக்கம் இருவருக்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டாக்கினார்கள் ஒற்றுமை என்பது சாதாரண செல்வம் அல்ல உலகத்திலே ஒரு குடும்பம் பெரிய குடும்பமாக வாழ்கிறார்கள் ஆனாலும் அந்த குடும்பம் நலிவுற்று இருக்கிறார்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் வறுமையிலே வாடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்று இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கூட்டம் வசதி வாய்ப்பு மிகுந்தவர்கள் என்பதாக பொருள் ஆனால் சில பேர் இருக்கிறார்கள் தன்னளவிலே வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தில் யார் சிரமப்பட்டாலும் அவர்களை கண்டு மாட்டார்கள் எப்போதும் பகைமை எப்போதும் பிரச்சனை எப்போதும் பிரிவு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பணம் செல்வம் இருந்தாலும் இவர்களை பொறுத்தவரை மனிதாபிமானத்தை இழந்த ஏழைகள் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால் அல்லாஹு சுபஹானஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான் இந்த சஹாபாக்களுடைய பகைமையை போக்கி அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை உருவாக்கி சமத்துவத்தின் சகோதரர்களாக இவர்களை இணைத்த அந்த நிலவரத்தை அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக சொல்லுகிற போது வ அல்ல பைன குலூபிஹிம் அந்த எதிரிகளாக இருந்த அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை பாசத்தை பிணைப்பை இணக்கத்தை அந்த அல்லாஹ் உருவாக்கினான் பைன லவ் அன் ஃபக்குல் ஜமி அன் இந்த பிரியத்தையும் பாசத்தையும் உருவாக்கிய அந்த சிறப்பை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் லவ் அன் ஃபக்கு த மாஃபில் அருளி ஜமி அன் மா பைன குலூபிஹிம் வலா கின் அல்லாஹ பைனஹும் நீங்கள் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்தாலும் பூமியிலே இருக்கக்கூடிய எவ்வளவு புதையல்கள் இருக்கின்றன எவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய கையிலே வைத்துக்கொண்டு அவை அனைத்தையும் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்தாலும் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக செலவு செய்தாலும் மா அல் அஃப் த குலூபியும் அவர்கள் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த அந்த நிலையை பொறுத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர்கள் யாருமே நல்லவர்களாக ஒற்றுமையாளர்களாக ஆகியிருக்க முடியாது அவருடைய உள்ளங்களை நீங்கள் பிரியத்தால் நிரப்பியிருக்க முடியாது உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே உல்ஃபத் என்ற பிரியத்தை நீங்கள் உருவாக்கி இருக்க முடியாது ஆனால் வலா கின் அல்லஃப அல்லஃபைனும் இந்த ஈமான் என்ற அற்புதமான மூல மந்திரத்தின் மூலம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த பகைமையை போக்கி சமாதானத்தை உண்டாக்கி அல்லாஹ் உல்பத் என்ற பிரியத்தின் மூலம் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஒற்றுமையை சகோதரத்துவத்தை அல்லாஹ் உருவாக்கினார் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்ததின் மூலம் இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த மதினாவுக்கு கிடைத்தது அந்த வகையில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தார் ஒற்றுமை மிகுந்தவர்களாக மாறிப்போனார்கள் இத்தகைய பிரமாதமான ஒரு கூட்டத்தாராக மதினாவிலே இடம்பெற்றிருந்த ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தாரில் ஒருவராகத்தான் இந்த அபு கத்தாதா ரல் அல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் அன்பானவர்களே இவர்கள் அபு கத்தாதா ரதி எல்லாஹூ அன்ஹு அவர்கள் பிறந்தது ஹிஜிரி அதாவது நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜிரச் செய்வதற்கு ஏறக்குறைய ஒரு பதினான்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார்கள் அப்படியென்றால் நபி சொல்லல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது இவர்களுடைய வயது ஏறக்குறைய பதினான்கு பதினைந்து இருந்திருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த அபு கத்தாதார் அலி அல்லாஹான் அவர்கள் ஒரு விவரம் தெரிந்த பிள்ளையாக ஒரு வாலிபராக மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போதுதான் கண்மணிநாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மதினாவுக்கு புலம்பெயர்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை அபு கத்தாதார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வரலாறுகளிலே இரண்டு விதமாக சொல்லப்படும் பத்ரு போர்க்களத்திலே அபு கத்தாதார் அலி அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியும் மற்ற கித்தாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சில கிதாபுகளிலே அபு கத்தாதா அலியல்லானவர்கள் பதிரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றனர் ஆனாலும் அபு கத்தாதா அலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் பதிருக்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதும் நமக்கு தெளிவான சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த அடிப்படையில் அபு கத்தாதா அலியல்லானவர்கள் பதிரிலே கலந்து கொண்டார்கள் என்ற அதிகப்படியான அறிவிப்பும் காணப்படுகிறது இதற்கு ஆதாரமாக ஒரு விஷயத்தை கூறுவார்கள் அது என்னவென்றால் அபு கத்தாதார் அது இல்லானவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய அறுபத்தி நான்காவது வயதிலே வஃபாத்தாகிறார்கள் ஆகிறார்கள் அவர்களுடைய அதாவது எழுபத் எழுபதாவது வயதிலே அவர்கள் ஐம்பத்தி நான்காவது வருடத்திலே ஹிஜ்ரி ஐம்பத்தி நான்காவது வருடத்திலே எழுபதாவது வயதிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் இவ்வாறு அவர்கள் இறந்தபோது ஒன்று மதினாவிலே இறந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் அரபு நாட்டினுடைய தலைநகரமாக அந்த காலத்திலே செய்துனா அலி ரொதியல்லாஹன் அவர்கள் கூஃபாவை ஆக்கி கூஃபாவிலே இருப்பிடத்தை அமைத்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த கூஃபா நகரத்திலே தான் அபு கத்தாதியுள்ளவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் அபு கத்தாதார் அலியலானவர்கள் மரணம் அடைந்த போது அவர்களுடைய ஜனாசாவை செய்துனா அமீருல் முமினியின் அலிர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள்தான் அந்த ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள் இவ்வாறு அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்துகிற போது அபு கத்தாதார் அலியல்லானவர்களுக்காக வேண்டி எப்போதுமே ஜனாசா தொழுக வைக்கின்ற போது நான்கு தக்பீர் சொல்லுவது தான் பழக்கமாகும் அதுதான் சட்டம் ஆனால் சில நேரங்களிலே நபிகள் நாயகம் சல்லா அவர்களும் கூட உகது சகாபாக்களைப் போல சில சகாபாக்களுக்கு அதிகப்படியான தக்பீர்களை கூறி அந்த தொழுகையை அந்த ஜனாசா தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே உகது போர்க்களத்திலே ஷஹீதான ஹம்சார் அல்லானவர்கள் போன்ற சகாபாக்களுக்கு கண்மணி நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் எழுபது முறை தக்பீர் சொன்னார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளும் காணப்படுகின்றன அதேபோல பொதுவாக அலியர் அல்லியல்லானவர்களுடைய பொதுவான பழக்கம் என்னவென்றால் பதிர சஹாபாக்கள் பிற்காலத்திலே யாரெல்லாம் பதிரிலே கலந்து கொண்ட சகாபாக்கள் வஃப்தாவார்களோ அவர்களுடைய ஜனாசாவை தொலை வைக்கின்ற போது ஆறு தக்பீர்களை கூறுவார்கள் அல்லது ஏழு தக்பீர்களை கூறுவார்கள் அலி அந்த ஜனாசாக்களை தொழு வைக்கின்ற போது ஆறு தக்பீர்களை கூறுவார்கள் அந்த அடிப்படையில் அலி ரல்லாஹானவர்கள் அபு கத்தாதியல்லானவர்களுடைய ஜனாசாவை தொலை வைக்கின்ற போது ஆறு தக்பீர்களை கூறினார்கள் எனவே அவர்களுடைய பழக்கத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது பதிர சகாபாக்களுக்கு மட்டும்தான் இவ்வாறு அவர்கள் தொலை வைப்பார்கள் அந்த அடிப்படையில் அபு கத்தாதா அறிவியலானவர்கள் பதிலே கலந்து கொண்டவர்கள் என்பதை அழியரலியலானவர்களும் இந்த தக்பீரின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரமாக நமக்கு காட்டுவார்கள் ஆக அபூ கத்தாதா அலியலானவர்கள் பதிரிலே கலந்து கொண்டால் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள் அது இல்லாவிட்டாலும் அபு கத்தாதார் அலியலானவர்களை பொறுத்தவரை கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பல சந்தர்ப்பங்களில் புனிதமான அவர்களுடைய துவாக்களுக்கு உரித்தானவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அபு கத்தாதார் அலியலானவர்கள் மிக வீரம் மிகுந்தவர்களாக சுறுசுறுப்பு மிகுந்தவர்களாக பல முறை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வெற்றி வாகை சூடி நபீசல்லா லாலிஸ்லம் அவர்களிடத்திலே துவாக்களை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே ஆரம்பத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த மஸ் ஆதா என்று சொல்லப்படக்கூடிய மஸ் ஆதா அல் ஃபசாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் அவனை எப்படியும் தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு நபிகள் நாயம் சல்லாஹிஸ்லம் அவர்கள் வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் அவனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய தீங்குகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் தான் செய்துனா அபு கத்தாதார் அலியலானவர்கள் யார சூழல்லா அவனை பற்றிய நிலையை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள் நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி சல்லல்லா அலிஸ்லம் ஒரு இடத்திலே சொன்னபோது நபியவர்களும் சரி நீ அவனை கவனித்துக்கொள் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு போர்க்களம் தான் ஹஸ்வத்து தி கர்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் மஸ்ஆதா இபுனு ஹிக்மா அல் ஃபசாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எதிரியை இந்த அபு கத்தாதார் அதியல்லான் அவர்கள் குதிரையினால் விரட்டி கொண்டு சென்று அவனை ஓட ஓட விரட்டி ஒரு இடத்திலே பிடித்து அவனை கொலை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லம் அவரிடத்தில் அந்த மசாதா இபுனு ஹிக்மா அல் ஃபசாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனுடைய உடலை காட்டிய போது கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்கள் அவருக்கு புகழாரம் தெரிவித்து அவர்களுக்காக இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹும பாரி கிளஹு ஃபி வ பஷரிஹி என்று நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹும பாரி கிளஹூ ஃபி வ பஷரிஹி என்று சொன்னால் யா அல்லாஹ் இவருடைய முடியிலும் இவருடைய மேனியிலும் நீ பறக்கச் செய்வாயாக என்று கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் சுஹான் அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த துவாவினுடைய மகிமை வேலை செய்ததென்று சொன்னால் அன்னாருடைய எழுபது வயது அவர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளவு நாம் ஏற்கனவே சொன்னது போல ஹிஜ்ரி ஐம்பத்தி நான்காவது வருடம் வரை எழுபது வயது வரை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த எழுபது வயது வரை வாழ்ந்த அவர்களுடைய தோளிலே எந்த சுருக்கமும் வரவில்லை அவர்களுடைய ரோமங்களிலே முடிகளிலே எந்த ஒரு நரையும் வரவில்லை எனவே இறந்து கிடந்த அவர்களுடைய உருவத்தை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுபது வயதுடையவர்கள் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் பதினைந்து வயது பாலகனை போன்றுதான் அவர்கள் அந்த நேரத்திலே ஒஃபாத்தாகி படுத்த படுக்கையிலே இருந்தார்கள் என்பதை நம்மால் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு மேனியிலும் சுருக்கம் இல்லாமல் முடிகளிலும் எந்த நரையும் இல்லாமல் தெளிச்சியானவர்களாக மிகவும் வாலிப பருவத்தின் உணர்ச்சி வாலிப பருவத்தினுடைய ஒரு தோற்றம் மிகுந்தவர்களாக இந்த அபு கத்தாதாரது எல்லா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே மஸ்அதாவை கொலை செய்ததின் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்தார்கள் என்ற ரீதியிலே இந்த அபு கத்தாதார் அலியலானவர்களுக்கு பாராட்டு தெரிவித்த கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அதாவது மசாதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எதிரியினுடைய வாளையும் அவனுடைய குதிரையையும் இந்த அபு கத்தாதார் அலியலானவர்களுக்கு அன்பளிப்பாக கனிமத்தாக கொடுத்து சிறப்பித்தார்கள் அந்த நேரத்தில் தான் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபு கத்தாதா ரலியலானவர்களை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள் ஹைரு ஃபுர்சானினா ஃபுர்சானினா அபு கத்தாதா ஹைரு ஃபுர்சானினா அபு கத்தாதா குதிரையினுடைய அதாவது வீரர்களிலே குதிரை வீரர்களிலே நம்மிடத்திலே மிகச்சிறந்தவர் அபூ கத்தாதாவாக இருக்கிறார் வகைரு ரிஜாலினா சலமத்து புனுல் ஆக்குவா நம்முடைய காலத்திலே காலாட்படைகளிலே வாகனம் இல்லாமல் படை நடத்தி செல்லக்கூடியவர்களிலே மிகச்சிறந்தவர் சலமத்து புனுல் ஆக்குவாங் ரது எல்லாஹூ அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறினார்கள் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புக்கு உரித்தானவர்களாக இந்த அபு கத்தாதார் அலி அல்லாஹானஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானார் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களை நெருங்கி பார்க்கிறார்கள் இந்த மசாதா இப்னு ஹிக்மா அல் ஃபஸாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனை கொலை செய்ததற்கு பிறகு இந்த அபு கத்தாதார் அலி முகத்தை பார்த்தபோது அவருடைய கன்னத்திலே ஒரு காயம் கிடக்கிறது நபிகள் நாயகம் சொல்லா ஐலிசம் அவர்கள் கேட்கிறார்கள் அபு கத்தாதாவே அது என்ன காயம் என்று கேட்கிறார்கள் அது என்ன காயம் என்று கேட்கிறார்கள் அபு கத்தாதா அவர்கள் சொன்னார்கள் இந்த இந்த அல் ஃபசாரி என்று சொல்லப்படக்கூடிய மசாதாவை நான் கொலை செய்த போது ஒரு அம்பு ஒன்று என்னுடைய முகத்திலே கீறிவிட்டு சென்று விட்டது என்று கூறினார்கள் அப்போதுதான் பெருமானார் சொல்லல்லா அலிசம் அவர்கள் உதுனு மின்னி என் அருகிலே வருவாயாக என்று அபு கத்தாதார் அருளியிலானவர்களை அழைக்கிறார்கள் அபு கத்தாதார் அருளியிலானவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அருகிலே நெருங்கிய போது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஃபசக்கா அலைஹி எச்சிலை உமிழ்கிறார்கள் பரக்கத் பொருந்திய எச்சிலை அவர்களினுடைய முகத்திலே உமிழ்கிறார்கள் அதன் மூலமாக அந்த காயத்தின் மீது தடவப்படுகிறது ஃபமா லரப அலைய கத்து வலாக்காக அதாவது எந்த ஒரு நிலையிலும் அந்த இடத்திலே காயம் பட்டதும் கிடையாது அந்த காயம் பட்டால் சீல்சலம் வைக்குமே அந்த நிலையும் ஏற்பட்டது கிடையாது நபிகள் நாயகம் உடைய அந்த புனிதமான பரக்கத் பொருந்திய எச்சில் அந்த காயத்தின் இடத்திலே பட்டதும் அந்த கீரல் கூட அந்த இடத்தின்டைய அடையாளம் இல்லாமல் போய்விட்டன என்பதை பார்க்க முடிகிறது சல்லல்லா அலிசனுடைய வறக்கத்தான அந்த எச்சில் அவ்வளோ பெரிய மகத்துவத்தை அவர்களுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த கத்தாதார் அலியலானவர்கள் மீது அன்பு மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது அன்பானவர்களே பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு தடவை வருகிறார்கள் பெருமான சல்லு அல்லா அலி அவர்கள் இந்த அபு கத்தாதா அலிலான்வர்களை அழைத்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் பெருமானா சொல்லுல்லா அலைய வஸ்லம் அவர்கள் லம்மா தவஜஹ ரசூல்லாஹி சல்லா அலிவல்லம் இலா ஹஸ்வத் இல் ஃபத்த் வாஸ்னா சரியத்தன் இலா பத்னி இல் அன்ன ரசூல் அல்ல சொல்லா அலஹி வஸ்லம் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் எத்தவஜூலா தில்கன்னியா வலன் ததுஹபிதாலி பிதாலிக்கல் அக்பார் பெருமானா சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் இந்த அபூ கத்தாதார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் அவர்களை பத்தனை இவ்வம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு ஒரு கவர்னர் அதாவது ஒரு தளபதியாக அனுப்பி வைக்கிறார்கள் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை சல்லல்லா அலுவலம் அவர்களிடத்திலே எடுத்து கொண்டு வந்தார்கள் என்பதை இவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அது மட்டும் அல்ல ஒரு தடவை இவர்கள் சொல்கிறார்கள் ஒரு போர்க்களத்திலே ஹுடையின் யுத்தத்திலே ஒரு போர் ஹுனையின் யுத்தத்திலே அந்த போரிலே சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு காஃபிர் பலம் மிகுந்தவனாக ஒரு காஃபிராக இருக்கக்கூடிய மனிதன் பலம் மிகுந்தவனாக முஸ்லீம்களை பல விதத்திலும் கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை உடனே அபு கத்தாதா ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் பின்னாலிலிருந்து சூழலை சரிபடுத்தி கொண்டு பின்னாலே தொடர்ந்து செல்கிறார்கள் ஃபர் ஐ து ரஜூல மினல் முஸ்லிகீன் அலா ரஜுலன் மினல் முஸ்லிமீன் கால ஃபஸ்து ஹத்தா துமி அவனுக்கு பின்னாலிருந்து நான் சென்றேன் ஃபர்புத்து அவனுடைய கழுத்திலே பிடரியின் பக்கமாக என் வாளை வாளால் ஓங்கி வெட்டினேன் கால அந்த நேரத்தில் வாக்குபல அலைய அந்த வெட்டை எதிர்பார்க்காத அவன் வெட்டியவர் யார் என்பதாக திரும்பி பார்க்கிறான் பார்த்த அடுத்த கணம் அபு கத்தாதா அலியலானவர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அந்த வீரன் வேகமாக வந்து அபு கத்தாதாவை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டான் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனுடைய வீரம் அவனுடைய அந்த நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் தம்மத்தன் இருக்கி என்னை அணைத்தான் வஜத்து ஃபீஹா ரீஹல் மௌத் அந்த இருக்கத்தினால் என்னுடைய மூச்சு பிரிந்து விடுமோ நான் இறந்து போய் விடுவேனோ என்று நான் திணறக்கூடிய அளவுக்கு அவன் என்னை இறுக்கி பிடித்தான் சும்மா அது ரகூல் மௌத்து வெட்டு பலமாக இருந்ததின் காரணத்தினால் அவன் இறுக்கி பிடித்த நிலையிலே அவனை அவன் என்னை விட்டுவிட்டு இறந்து போய்விட்டான் குத்து உமர் அலி அல்லவான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் உமர் அல்லீலானோரிடத்திலே சென்றேன் ஃபகுல் மாபாலு நாஸ் மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டேன் ஃபக்கால உமர் அல்லீலானோ சொன்னார்கள் அம்ருல்லா அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி அளித்து விட்டான் சும்மா இன்னா சரஜூ மக்களெல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் ஃபக்கால ரசூல்லா சொல்லாஹ் அலைவசல்லம் பெருமான பெருமானர் ரசிம் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கேட்கிறார்கள் மன் கத்தல கத்தியிலன் முஸ்லிம்களுக்கு பெரிதும் சேதம் விளைவித்து கொண்டிருந்த அந்த மாபெரும் வீரனை யார் கொன்றது மேலும் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த போர்க்களத்திலே வீரர்களை கொலை செய்து அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு ஆனால் அந்தந்த வீரர்களுடைய அந்தந்த வீரர்களுடைய அந்த பொருள்களை கனிமத்தாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக பெருமான அசல்லா அலிஸ்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் அபு கத்தாதார் அலி அல்லாஹனோர்கள் சொல்கிறார்கள் ஃபக்கும்து நான் எழுந்து நின்றேன் ஃபக்குல் தூ மை யூரதுலி அந்த பயங்கரமான வீரம் மிகுந்த அந்த மனிதனை நான் கொலை செய்தேனே அதை பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அதற்காக நீங்கள் யாராவது சாட்சி சொல்கிறீர்களா என்று நான் கேட்டேன் கேட்டுவிட்டு சும்மா ஜலஸ்து நான் அமர்ந்து விட்டேன் கால நபிசல்லுல்லாஸ்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் என்ன அபூ கத்தாதா அந்த வீரனை கொலை செய்ததாக சொல்கிறீர்களே அலக்க பையினத்துன் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றன இருக்கின்றனவா என்று கேட்டார்கள் ஃபகும் தூ நான் சொன்னேன் ஃபக்கால ரசூலுல்லா இல்லா அலிஸ்லம் மாலக்கையா அபா கத்த கத்தாதா எழுந்து நின்றேன் நபி அவர்கள் கேட்டார்கள் அபு கத்தாதாவே என்ன ஆயிற்று ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது நபி நடந்த விக விஷயத்தை நான் சொல்லினேன் கூறினேன் அதாவது இன்னென்ன ஒரு மனிதன் முஸ்லிம்களுக்கு பெரும் பாதகத்தை விளைவித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அவனை யாரும் கொலை செய்ய முடியவில்லை பின்னால் இருந்து சென்று அவனுடைய பிடரியை வெட்டி அதன் பிறகு அவன் என்னை நோக்கி வேகமாக வந்து என்னை இறுக்கி பிடித்து என்னை திணறடித்தான் அப்படி இருந்தும் அந்த பெரும் காயத்தினால் அவன் இறந்து போய்விட்டான் அவன் இறப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் என்று சொன்னவுடன் கூட்டத்திலே அமர்ந்திருந்த ஒரு மனிதர் எழுந்து சென்று சொன்னார் சதக்கயா ரசூலல்லா அல்லா அபு கத்தாதா உண்மைதான் சொல்கிறார் அபு கத்தாதா உண்மைதான் சொல்கிறார் வலபுதாலிக் அதோ அல் கத்தியில் ஐந்தி அவரால் கொல்லப்பட்ட அந்த மனிதனுடைய அந்த கனிமத்து பொருள் அவன் வைத்திருந்த ஆயுதம் அவன் அணிந்திருந்த உருக்கு சட்டை அவன் வைத்திருந்த கேடயம் இது மாதிரியான அந்த கனிமத்து பொருள்லாம் நான் தான் வைத்திருக்கிறேன் என்று அந்த சஹாபி எழுந்து நின்று சொல்கிறார்கள் ஃபாருலிஹி மின்ஹு என் புறத்திலிருந்து இதை அவருக்கு கொடுத்து விடுங்கள் நான் எடுப்பது முறையல்ல என்று சொன்னவுடன் உடனே அந்த இடத்திலே சைந்தனா அபுபக்கர் சித்தியக் கருதி இல்லானவர்கள் சொல்கிறார்கள் அல்லது இந்த வரலாற்றின் எழியிலே இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் இந்த வார்த்தையை உமர் அலிளான்வர்கள் சொன்னார்கள் என்று இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதன் லா சலபு அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தரணையே அர்ப்பணம் செய்த சிங்கங்களில் ஒரு சிங்கமாக இருக்கக்கூடிய இவரை தவிர்த்து அந்த பொருளை வேறு யாரும் எடுக்கக்கூடாது எனவே இவருக்கே ஒப்படைத்து விடுங்கள் யார் ரசூலல்லா என்று செய்தனா அபுபக்கர் சித்தி சொன்னார்கள் உடனே நபிசல்லாசிமர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள் சதக்க அபுபக்கர் ஃபாத்திஹி அபூபக்கர் அபுபக்கர் உண்மைதான் கூறினார் எனவே அல்லாஹுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கமாக இருக்கக்கூடிய இந்த அபூ கத்தாதாவிற்கு அவனுடைய கனிமத்து பொருளை கொடுத்து விடுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் கூறினார் அவ்வாறு அந்த வீரனுடைய அத்தனை பொருட்களும் கேடயம் வால் வாகனம் உருக்கு சட்டை இது மாதிரியான பொருட்கள் அபு கத்தாதா அருதியானவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அப்போது அபு கத்தாதார் அலியலானவர்கள் சொல்கிறார்கள் ஃபபியாத்து தர் அ திர் அ அவன் அணிந்திருந்த அந்த உருக்குச் சட்டையை மட்டும் நான் விற்பனை செய்தேன் செய்தேன்லமா எனவே அதன் மூலமாக ஒரு பெரும் செல்வத்தை நான் கேட் அதாவது இணைத்து கொண்டேன் அதை பனு சலமா என்ற கிளையார்களுடைய அந்த உதவிக்காக வேண்டி நான் அதை ஒதுக்கிக் கொண்டேன் அதிலே மிகப்பெரிய ஒரு செல்வம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார் அவ்வளவு உறுதி வாய்ந்த தரம் வாய்ந்த உருக்கு சட்டையை அவன் அணிந்திருந்தான் போலும் பை நகூல் அவ்வளவு மாலின் தல் துகுப் இஸ்லாம் நான் ஏன் இந்த பொது நிதியிலே அதை சேர்த்து என்னுடைய அபூ சலமா கிளை அதாவது பனுசலமா கிளையார்களுடைய அந்த உதவிக்காக வேண்டி நான் அதை ஒதுக்கி கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கனிமத்தாக கிடைத்த முதன் முதலான பெரும் தொகை இதுதான் எனவே இதை அல்லாஹுக்காக வேண்டி என் கூட்டத்தாருக்காக வேண்டி உதவிக்காக வேண்டி இதை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நான் இந்த கனிமத்து பொருளை அவர்களுக்காக நான் ஒதுக்கி வைத்துக் கொண்டேன் என்பதாக அபு கத்தாதார் அலி அல்லானவர்கள் சொல்லிக் காட்டுகிறார் அன்பானவர்களே அபு கத்தாதார் ரலி அல்லாஹான் அன்ஹு அவர்கள் வீரம் மிகுந்தவர்களாகவும் விவேகம் மிகுந்தவர்களாகவும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா ஹலிஸ் உடைய துவாக்கலிக்கு உரித்தானவர்களாகவும் இன்னும் நபி சொல்லல்லா ஹலிஸ் உடைய மகிழ்ச்சிக்கு உரித்தானவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது அது அல்லாமல் தங்களுடைய செல்வங்களை மற்றவர்களுக்கு செலவழிப்பதிலே மிகப்பெரிய ஒரு பேணுதல் மிகுந்தவர்களாக இந்த அபு கத்தாதார் அலியலானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது அன்பானவர்களே அது மட்டுமல்ல பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு செய்த துவாக்களிலே இன்னொரு துவா என்னவென்று சொன்னால் பத்ரு போர்க்களத்திலே இவர்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லமும் அவர்களுக்காக வேண்டி பாதுகாவலிலே நின்றார்கள் இரவிலே நபி அவர்கள் நின்று வணங்கி சஜிதாவிலே கிடந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து அல்லா நாளைய தினம் நடைபெற போகின்ற போர்க்களத்திலே இந்த சின்னஞ்சிறிய கூட்டம் அழிக்கப்படுமேயானால் உன்னுடைய திருநாமத்தை உச்சரித்து களிமா சொல்வதற்கு உரிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுவான் எனவே இந்த சின்னஞ்சிறிய கூட்டமாகிய பதில் சகாபாக்களை நீ காப்பாற்றுவாயாக இதிலே வெற்றியை தருவாயாக என்று நபிசல்லா அவர்கள் தங்களை அறியாமலே தங்களுடைய கூடாரத்தில் அமர்ந்து அவர்கள் பிரார்த்தித்து கொண்டிருந்தார்களே அந்த நிம்மதியான பிரார்த்தனையின் சமயத்திலே அவர்களை வெளியிலிருந்து பாதுகாவல் நின்று பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அபூக்கத்தாத அருதியானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஏறக்குறை அந்த நேரத்தில் ஒரு பதினைந்து பதினாறு வயதே நிரம்பிய இந்த வாலிபர் தான் என்பதை நம்மால் உணர முடிகிறது அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த தோழருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அடுத்த நாள் பத்ரு போர்க்களம் நடைபெறப் போகின்ற நேரத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹும் மஹ்பல் அபா கத்தாதா கமா ஹஃபில நபி யக்க ஹாதிஹில்லைலா யா அல்லாஹ் இந்த அபு கதாதாவை நீ பாதுகாப்பாயாக அல்லாஹும் மஹஃபல் அபா கத்தாதா அபு கதாதாவை நீ பாதுகாப்பாயாக கமா ஹஃபில நபி யுக்க லைலா இந்த இரவிலே உன்னுடைய நபி நபி நபிசல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை இந்த அபு கத்தாதா எப்படி பாதுகாத்தாரோ அதே போல இந்த அபு கத்தாதாவை நீ பாதுகாப்பாயாக என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்ற விஷயமும் நம்மால் வரலாற்றிலே சொல்லித்தரப்படுகிறது அன்பானவர்களே பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் துவா செய்த வார்த்தைகளை இப்படியும் சொல்லப்படுகிறது ஹஃபில் அக்கல்லா கமா ஹஃபில் த நபி யஹூ அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக யாரை பார்த்து அபு கத்தாதா அலியலானவர்களை பார்த்து கண்மணி நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் யா அபா கத்தாதா ஹபில் அக்கல்லா அபு கத்தாதாவே அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக கம ஹபில் த நபி எப்படி அந்த நபியை நீ பாதுகாத்தாயோ அதே போல உன்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று ரசூலுல்லாஹல்லா அவர்கள் துவா செய்தார்கள் என்ற வார்த்தையும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது அன்பானவர்களே அபு கத்தாதார் அலி ஒரு காலத்திலே அபு கத்தாதார் அலி ஒரு காலத்திலே சிறந்த செல்வந்தராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் சைஜனா அலிர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களோடு இணைந்து போராடி கொண்டிருந்த நேரம் உஸ்மான் அலி ஷஹாதத்துக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சிகளுக்கு மத்தியிலே பிரிவினை வாதம் பேசப்பட்டு இரண்டு கூட்டங்களாக பிரிந்து முஸ்லீம்கள் பெருவாரியாக சண்டையிட்டு கொண்டிருந்த இந்த நேரத்திலே சில பேர் மாவியார் அலியலானவர்களோடு இணைந்தார்கள் இன்னும் சில பேர் அழியர் அலியலானவர்களோடு இணைந்தார்கள் பெரும்பாலும் நியாயமான ஒரு நிலையிலே இருந்தவர்கள் அழியர் அலியலானவர்கள் பக்கம் இணைந்து போராடினார்கள் என்பதை நம்மால் பார்க் நம்மால் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது இந்த காலகட்டத்தில் அபு கத்தாதர் அலியலானவர்கள் உஸ்மான் அலி அலானுடைய பிறகு பிரிக்கப்பட்ட அந்த பிரிவினையிலே அலியர் அலியலானவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல ஒரு காலத்திலே அலிர் அலி ஆட்சி காலத்தில் மக்காவினுடைய கவர்னராக அபு கத்தாதார் அலியலானவர்களை நியமிக்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் அங்கே இருந்து என்னை விட்டும் தூரமாக இருப்பதை விட என் அருகிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி குசம் இப்னு அப்பாஸ் ரல் அல்லாஹு என்ற தோழரை மக்காவினுடைய கவர்னராக ஆக்கிவிட்டு அபு கத்தாதார் அலியலானவர்களை தங்களுக்கு அருகிலே வைத்து கொண்டார்கள் நடைபெற்ற போர்க்களங்கள் நிறைய போர்க்களங்களிலே சல்லல்லாஹ் அலை வசலம் அவர்களோடு அனைத்து போர்க்களங்களிலும் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் செய்துனா அலீர் அலி அல்லாஹ்வான்ஹூ அவர்களோடு இணைந்து எல்லா போர்க்கலங்களிலும் கலந்து கொண்டார்கள் அன்பானவர்களே அபு கத்தாதார் அலி அல்லாஹுவான் அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி உபகாரங்களை செய்வதிலே மிக பிரபலியமானவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே செய்துனா அபு கத்தாதார் அலி அல்லானவர்கள் ஒரு தோழருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தோழருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு கடன் கொடுத்து அதாவது கடன் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு தடவை அந்த மனிதரிடத்திலே கடனை வசூலிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் கடனை கேட்பதற்காக செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த தோழர் அந்த மனிதர் வீட்டுக்குள்ளே மறைந்து கொண்டு நான் இல்லை என்பதாக சொல்லிவிடு என்பதாக சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த நேரத்தில் வெளியே வந்த வேலைக்காரர் அபு கத்தாதா அவர்களை பார்த்து சொல்லி காட்டினார் அவர் உள்ளே தான் இருக்கிறார் ஆனால் வெளியே வருவதற்கு வெட்கப்பட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் உ வீட்டுக்குள்ளே இல்லை என்பதாக சொல்லுங்கள் என்பதாக பொய் சொல்கிறார் என்று சொன்னவுடன் அபு கத்தாதா அல்லியலானவர்கள் அந்த வீட்டு வாசலுக்கு சென்றார்கள் அந்த மனிதரை நோக்கி சத்தமிட்டு அழைக்கிறார்கள் ஓ தோழரே வெளியே வாரும் நீங்கள் உள்ளே இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் என்ன பொய் சொல்கிறீர்களா ஏன் பொய் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய தூதர் பொய் சொல்லக்கூடாது என்று உங்களை கண்டிக்கவில்லையா அப்படி இருந்தும் பொய் சொல்லுகிறீர்களே அவர்கள் சகாபி அல்ல இருந்தாலும் பிற்காலத்திலே வந்தவர்கள் நபியினுடைய அந்த ஹதீஸை அவர்களுக்கு உபதேசமாக சொல்கிறார்கள் அவரோ ந தோழர் நபி தோழர் அல்ல இப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதரிடத்திலே பொய் சொல்லக்கூடாது ஏன் பொய் சொல்கிறீர் வெளியே வாரும் என்பதாக அழைத்தபோது அந்த மனிதர் நடுங்கி கொண்டே வெளியே வருகிறார் வெளியே வந்தபோது அப்போது அபு கத்தாதார் அலியனானவர்கள் கேட்டார்கள் சோழரே பொய் சொல்லக்கூடாது என்று தெரிந்திருந்தும் பொய் சொல்லுகிறீர்களே ஏன் பொய் சொல்ல வேண்டும் ஏன் உள்ளே இருந்து கொண்டு இல்லை என்பதாக சொல்லி அனுப்புகிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் கூறினார் நீங்களும் பல தடவை என்னிடத்தில் கடனை கேட்டுட்டீங்க ஆனால் உங்களுக்கு கடனை நிறைவேற்றணும்னு எனக்கு எண்ணம் இருந்தாலும் என்னால் அதை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்பு இன்னும் எனக்கு வரல அதனால் உங்களிடத்தில் திரும்ப திரும்ப சாக்கு போக்குகள் சொல்வதற்கும் தவணை சொல்வதற்கும் எனக்கு வெக்கமாக இருக்கிறது எனவேதான் நான் இருக்கிறது தெரிஞ்சாதானே வந்து உங்கள்கிட்ட தவனம் சொல்லணும் நான் இருக்கிற இல்லைன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லிடலான்னு தான் நான் உள்ளே இல்லைன்னு என்பதாக பொய் சொன்னேன் உண்மையிலேயே உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை என்னிடத்தில் அந்த வசதி வாய்ப்பு இல்லை என்று சொன்னவுடன் அபு கத்தாதார் அலியலானவர்கள் தேமி தேமி அழ ஆரம்பித்தார்கள் அந்த தோழர் கேட்டார் உங்களுடைய கடனை நான் தந்துடுறேன் அதுக்காக வேண்டிய அழாதீங்க ஏன் அழுகிறீங்க என்பதாக கேட்டார் அப்போது தான் அபு கத்தாதார் அலி சொன்னார்கள் என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் சொல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய மக்களிலே யாராவது கடன் பெற்று ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தவணை கொடுங்கள் அந்த தவணையும் மீறி நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டால் அது மிகச் சிறந்தது அவருடைய அந்த கடனின் வலுவை குறைத்து விடுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய தேவை இவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட நான் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய தேவையை உங்களுடைய நெருக்கடியான சூழலை உணர்ந்து கொள்ளாமல் உங்களை சிரமத்திலே விட்டேனே எனவே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த கடனை இனிமேல் எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை அல்லாஹுக்காக நான் அதை மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லி அபு கத்தாதார் அலி தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை தன்மை எப்படி இருக்கிறது கடனை வாங்கியவர்கள் கொடுப்பதற்கு தயார் இல்லை அப்படியே கொடுப்பதற்கு தயார் இல்லை என்ற நிலையின் காரணத்தினால் யாருமே கடன் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதில்லை அப்படியே கடன் கொடுத்தாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் வட்டி போன்ற மோசமான பிரதிபலன்களை எதிர்த்தவர் எதிர்பார்த்தவர்களாகத்தான் கடனை கொடுக்கிறார்கள் ஆனால் கடன் கொடுத்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் சுல்லல்லா அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் வயின்கானது உசுரத்தின் பனல் இரத்துன் இலா மைசரா வான்தசத்தக்கோ ஹயிருள்ளக்கும் இன்குந்தும் தாளமோன் அவர்கள் கடனாளிகள் கடனை பெற்றவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் பனால் தீரத்துநிலா அமைசரா அவர்களுக்கு வசதி வரை எதிர்பார்த்திருப்பது உங்கள் மீது அவசியமாகும் எதிர்பார்த்திருப்பது உங்களுக்கு அவ அதாவது சிறப்பாகும் ஃபனல் தீரத்துநீலா அமைசரா வாந்த சத்தக்கூ ஹைருள்ளக்கும் அப்படி அல்லாமல் அவர்கள் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் கொடுத்த அந்த கடனை திருப்பி வாங்காமல் மன்னித்து விடுவீர்களே ஆனால் பகுவகைள்ளக்கும் அது உங்களுக்கு மிக சிறந்த சதக்காவினுடைய நன்மையை கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் வான் தசத்த குஹிருள்ளக்கும் இன்குந்தும் தாளமும் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல குணத்தை உடையவர்களாக அபு கத்தாதார் அலி இருந்திருக்கிறார்கள் பிற்காலத்திலே மாவியார் அலி பறந்து விரிந்த மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மருவான் என்பவர் மதினாவினுடைய கவர்னராக இருக்கிறார் அந்த நேரத்தில் முகாவியார் அலியலானவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் எல்லோரும் சென்று பார்க்கிறார்கள் மாவியார் அலியலானவர்களை ஆனால் அபு கத்தாதார் அலியலானவர்கள் சென்று பார்க்கவில்லை அந்த நேரத்தில் முஹாவியார் அலியலானவர்கள் அபு கத்தாதார் அலியலானவர்களை பார்த்து கேட்டார்கள் அபு கத்தாத அவர்களே நான் மதினாவுக்கு வந்தபோது எல்லோரும் என்னை வந்து சந்தித்தார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் என்னை வந்து சந்திக்கவில்லை என்பதாக குறைபட்டு கொண்டார்கள் ஆக அபூ கத்தாதார் அலியல்லானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தன்மானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் தரம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் தகுதி படைத்த கொடை வல்லலாக இருந்தார்கள் உயர்ந்த ஆற்றலுக்குரியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லாலும் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய புனிதமான எச்சிலை உமிழ்நீரை அவர்களுடைய முகத்தில் தடவப்பட்ட பஷாரத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான சிறப்புக்குரிய இந்த அபு கத்தாதா ரலி அல்லாஹூ அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள் அவர்களுடைய எழுபதாவது வயதிலே பிரிகிறார்கள் ஏற குறைய ஐம்பத்தி நான்காவது ஹிஜிரி ஐம்பத்தி நான்காவது வருடத்திலே பிரிகிறார்கள் யாரெல்லாம் அதாவது பதிரு போர்க்களத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்காக அலி ரலி தொலை வைக்கின்ற போது ஏழு தக்பீர்களை சொல்லுவார்கள் என்று ஹதியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அபு கத்தாதார் அலியலானவர்களுக்கும் ஏழு தக்பீர்களை கூறி இந்த ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் இதன் மூலமாக அபு கத்தாதார் அலியலானவர்கள் அல்லானவர்கள் சஹாபாக்களில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது ஆக அபு கத்தாதார் அலி அல்லாஹான்ஹூ அவர்களினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு என்பது நமக்கு சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் தரக்கூடியவை என்பதை நிச்சயமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த சிறப்பு வாய்ந்த சஹாபியினுடைய வரலாற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் தந்து அருள் புரிவானாக அந்த புனிதம் நிறைந்த வழிகாட்டிகளாகிய வானில் உழவும் நட்சத்திரங்களை போன்ற சகாபாக்களை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த தகுதியையும் தன்மையையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் எல்லா விதமான நலவுகளையும் நர்பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன் அனில் அலமது ஆலமீன் ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து ஆமீன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஆலமீன் இல்லாஹி ரபுல்லமின் அமஹு ويكافي مزيده عفواً يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا عد يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام

இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மூலமாகவும் அத்தனை பேருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்தருள் வாயாக இந்த நிகழ்வை இணையதளத்தின் மூலமாக செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்துணை வீருடைய பாவங்களை மன்னித்திருள்வாயாக உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இறக்கம் உள்ளவனே ரஹ்மானே அருள் நிறைந்தவனே அர்ஹமுர் ராகிமீனே யாரு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் யாருலா எங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலையை தந்து உன்னுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக உனக்கு மாறு செய்வதை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யெல்லா பெரும் ஆபத்துகள் கஷ்ட நஷ்டங்கள் நோய் நொடிகள் இன்னும் பேராபத்துகள் அனைத்தை விட்டும் யாழ்லாம் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கண்ணியத்தையும் யாழ்லாம் எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் மூலமாக கண்குளிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் யாழ்லா எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக எங்களுடைய வியாபாரங்களை பாதுகாத்து கொடுத்து எங்களுடைய வியாபாரங்களிலே அளப்பெரும் வரக்கத்துக்களை யாழலா எங்களுக்கு நிரப்பமாக உருவாக்கி தருவாயாக யெல்லா விபத்துகள் அசம்பாவிதங்கள் கடன் தொல்லைகள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் அனைத்தையும் விட்டும் எங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை மௌத்து வரை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக எங்களுடைய மௌத்தையால்லா கண்ணியம் நிறைந்த மரணமாக சங்கையான மரணமாக ஆக்கி வைப்பாயாக சாலிகைங்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக யாருலா எங்களுடைய குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லா என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக எங்களுடைய மோத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை எங்களுடைய மஹர் எங்களுடைய மருமை அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயாக கண்மணி நாயகம் சல்லல்லா இஸ்லம் அவர்களினுடைய மேலான ஷஃபாத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் கௌதர் தண்ணீரை அறந்தக்கூடிய நசீபை இவங்களுக்கெல்லாம் தருவாயாக எங்களுடைய நபியினுடைய பொருட்டால் எங்களுடைய துவாவை கபூல் செய்வாயாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்காத்த சமீ உல் அலீம் வத்துபா அலைனா இன்னக்காந்த தவாபுர் ரஹீம் சொல்லி வசலீம் அலா ரசூலிக்க சேதினா முகமதீன் வாலா அலிஹி வா சஹாபி அஜ்மஇீன் வலமுதுல்லமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته